அஸ்கரமி ஒரு முக்கியமான ஒரு தகவல் தான். என்ன அப்படி பார்த்தீங்கன்னு பார்த்துருப்பீங்க, மனித வள குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து நியமிச்சிருக்காங்க. அதற்குரிய மீட்டிங் ஆக்சுவலாக நேற்று நடந்திருக்குது. அதற்குரிய ப்ரெஸ் ரிலீஸ் மாதிரி ஒரு செய்தி குறிப்பு மாதிரி இப்போ வெளிவந்திருக்கு. இதுல இருந்து நமக்கு தேவையான விஷயம் நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா, இனியாவது நல்லது நடக்குமா அப்படிங்கிற ஒரு தலைப்புல தான் நம்ம இது ஒரு விஷயமா நம்ம பேசுறோம். என்னங்க ஒரு விஷயம் பார்க்கணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாண்புமிகு அமைச்சர், ஓகே, அதாவது நம்மளுடைய நிதியமைச்சரும் மனித வள மேலாண்மை அதாவது டிஎன்பிசிக்கு ஒரு அமைச்சர் இருக்கக்கூடிய யார் அப்படின்னா பழனிவேல் தியாகராஜ், பிடிஆர் என்று சொல்லக்கூடியவர் தான். ஓகேங்களா, அவருடைய தலைமையில் 4/11/2022 நேற்று, ஓகேங்களா, மனித வள சீர்திருத்த குழுவின் ஆலோசனை கூட்டம், ரொம்ப முக்கியமான ஒரு குழு இதுதான் நியமிச்சிருக்காங்க. ஓகே, அதோட தலைப்பு தான் இது. ஓகே, மனித வள சீர்திருத்த குழுவின் ஆலோசனை கூட்டம் தலைமை செயலகத்தில் நடைபெற்றது. நீதித்துறை கூடுதல் தலைமை செயலாளர், ஓகேவா, அவங்கள ஐஏஎஸ் அதிகாரிகள், அப்புறம் மனித வள மேலாண்மை துறை செயலாளர், ஓகே, நிறைய பேர் ஐஏஎஸ் அதிகாரிகள் கலந்துகிட்டு இருக்காங்க. ஆகியோர் முன்னிலையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இக்கூட்டத்தில் மனித வள சீர்திருத்த குழுவின் தலைவர், ஓகேவா, இது ஒரு கமிட்டி மாதிரி நியமிச்சிருக்காங்க. இந்த கமிட்டிக்கு பாத்தீங்கன்னா ஒரு தலைவர், மெம்பர்ஸ் இந்த மாதிரி ஒரு 2-3 பேர் வச்சிருக்காங்க. ஓகே, தலைவரை பொறுத்த வரைக்கும் திரு எம் எஸ் எம் எஃப் பருக் அப்படிங்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகளும், அப்புறம் முனைவர் அதாவது உறுப்பினர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கடைசி பார்த்தீங்கன்னா மற்றும் புதுடெல்லி கொள்கை ஆராய்ச்சி மைய நிர்வாகம் இயக்குனர் முனைவர் மேகலா கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டார். ஓகே, இவங்க எல்லாருமே அந்த கூட்டத்துடைய அந்த குழுவுடைய சேர்மன், அதுக்கப்புறம் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஓகே, இந்த குழுவுடைய மெயின் நோக்கம் என்ன, இந்த குழு எதுக்காக நியமிக்கப்படும், அதுதான் நமக்கு முக்கியமான ஒரு விஷயமே. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, அரசு பணிகளில் சமூக நீதியை உள்ளடக்கும் வகையில் பணியாளர்களை தேர்வு செய்வதற்கான வழிமுறைகள் மற்றும் உரிய நேரத்தில் பணியாளர்களை நியமனம் செய்வது குறித்து, ரொம்ப நோட்டீஸ் பாயிண்ட், ஓகே, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகே, குரூப் 2 நடத்தி எத்தனை மாசம் ஆச்சு, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மே மாசம் நடத்துறது, இன்னொரு ரிசல்ட் வரல. அப்போ உரிய நேரத்தில் நியமனம் செய்வது முக்கியமான பாயிண்ட். ஓகே, குறித்த முன்னோக்கு திட்டமிடுதல், பணியாளர்களின் செயல்திறனை உறுதி செய்வதற்கான உரிய பயிற்சி அளித்தல், அதாவது அவங்க வேலைக்கு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட ஒரு எஃபெக்டிவ் வசதி இல்லை, அது குறித்த ஒரு டிஸ்கஷனுக்காகவும், மற்றும் பதவி உயர்வு, நிறைய பேர் வேலைக்கு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வருஷத்துல 2018 ப்ரமோஷன் கிடைச்சிருக்கணும், ஆனா இன்ன வரைக்கும் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கலப்பா, அவன் ப்ரமோஷன் ஆனாதான் அடுத்து நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம எக்ஸாம்குள்ள போய் நுழைய முடியும், அப்பதான் ஒரு வேக்கன்ட் கிரியேட் ஆகும். அப்போ ப்ரமோஷன், இந்த எல்லா விஷயங்களையும், அதுல மெயினான பாயிண்ட் உரிய நேரத்தில் பணியாளர்களை நியமனம் செய்து, இந்த விஷயத்த வச்சு ஒரு ஆலோசனை பண்ணுவதற்காக ஒரு குழு நியமிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஒருங்கிணைந்த திட்டத்தை முன்மொழிவது மனித வள சீர்திருத்த குழுவின் முதன்மையான பணியாகும். ஓகேங்களா, இதுதான் மெயின் ஃபங்க்ஷனை இந்த குழு நியமிச்சிருக்காங்க. ஓகே, அப்ப இந்த மனிதவள மேம்பாட்டு, இந்த சாரி மனிதவள சீர்திருத்த குழுவுடைய நோக்கமே நம்ம சீக்கிரமா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு சீக்கிரமா அதற்குரிய வேகன்சி கிரியேட், அதற்குரிய வேகன்சியை ஃபில் பண்ணி உரிய நேரத்தில் அவங்க வேலைக்கு ஜாயின் பண்ண பிறகு கரெக்டான பயிற்சி கொடுக்குறாங்க, வேலைக்கு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரமோஷன் என்ற அடிப்படையிலும் சீக்கிரமா கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை பேசுவதற்காக தான் இந்த மனித வள சீர்திருத்த குழு அப்படின்னு ஒரு குழுவே அமைச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு என்னை பொறுத்திருக்கு. ஓகே, இதுக்குரிய வந்து ஒரு ஜிஓ பாத்திரம்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம பேசணும். ஓகே, இதுதான் நெக்ஸ்ட் ஒரு ஜிஓ என்ன அப்படி பாத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ். ஆக்சுவலாக அந்த ஜியோ வந்து இதுக்கு மாதிரி வந்திருக்குது, ஆனால் நமக்கு ரிலீஸ் ஆனது என்ன அப்போ எப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, 18/10/2022 ரிலீஸ் ஆயிருக்குது. என்ன என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் மெயின் கண்டென்ட், இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட். அந்த தமிழை படிச்ச விஷயத்தோட இது இங்கிலீஷில் படிக்கும்போது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இருக்கும். ஹியூமன் ரிசோர்ஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அசன்ட், ஓகே, ஆஃப் எனி ஆர்கனைசேஷன். ஓகே, ஓகே, மனித வளங்கிறது ஒரு முக்கியமான ஒரு வளம் அப்படின்னு சொல்கிறாங்க. We are in difficult situation, முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. We are in difficult situation where the expenditure on the salaries, pension is large even while vacancy rate is high, முக்கியமான பாயிண்ட். ஓகே, இதுதான் ரொம்ப முக்கியமான நமக்கு தேவையான பாயிண்ட். Vacancy rate is high, ரொம்ப ரொம்ப அதிகமான வேகன்சி இருக்குது. ஓகேங்களா, the current model of the recruitment and training needs to urgent reform. அடுத்த பாயிண்ட் பாருங்க. ஓகே, கரண்ட் மாடல் இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ரொம்ப முக்கியமான வரி. ஓகே, தெரியலன்னா நான் கடைசியா இதை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சு நான் ஜூம் பண்றேன், கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, த கரண்ட் மாடல் ஆஃப் த ரெக்யூர்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் நீட்ஸ் அர்ஜென்ட் ரீஃபார்ம். அதாவது இப்போ எப்படி எக்ஸாம் நடத்தி அதை வந்து எப்படி ரிசல்ட் விட்டு அதை எப்படி வந்து ரெக்யூர்மெண்ட் செலக்ட் பண்றாங்களோ அதுல ஒரு சில சீர்திருத்தங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாங்க. த பேண்டமிக் ஹேஸ் ஃபர்தர் எக்ஸாபரேட்டட் த சிச்சுவேஷன், அதாவது நமக்கு வந்து பெருந்தொற்று, கோவிட்ங்கிற ஒரு பெருந்தொற்று இந்த சிச்சுவேஷனை மேலும் ஒஸ்டா மாத்திருக்குது. ஓகேங்களா, திஸ் இயர்
we started the process of amending the rules for both recruitment and training. ரொம்ப முக்கியமானது, ஓகேவா? அதாவது வேலைக்கு எடுக்கக்கூடிய விஷயத்தை அமெண்ட் பண்றாங்க, அதுக்கப்புறம் ட்ரைனிங் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அமெண்ட் பண்றாங்க. இந்த அமெண்ட்ல இந்த சீர்திருத்தத்தை நமக்கு நிறைய விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள் நமக்கு நல்லதாகவும் பார்க்கப்படலாம், ஒரு சில விஷயங்கள் மேபி ஒரு சில விஷயங்கள் பேடாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி எக்ஸாம்ஸ் வரப்போம், 5 இயர்ஸ் முன்னாடி என்ன இருந்தா, ஆக்சுவலா இப்போ குரூப் 4 எழுதுறவங்கன்னா குரூப் 4 அப்புறம் வந்து விஏஓ ரெண்டு ஒரே எக்ஸாம் தான் எழுதுறீங்க. ஒரு 5 இயர்ஸ் பேக்கரா எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, குரூப் 4 தனி எக்ஸாம், விஏஓக்கு தனி எக்ஸாம், இந்த மாதிரி தான் நடந்திருந்தது. ஆனா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைனிங் கொடுப்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மாத்திட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆனா அந்த விஓ எக்ஸாம் நடக்கும்போது விவோல என்னென்ன விஷயங்கள்லாம் படிக்கணுமோ அதை வந்து எக்ஸாம் கூடவே அவன் படிச்சு அந்த கிராம சம்பந்தமான விஷயங்கள் 75 மார்க் தனியா எழுதுவான். இது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி விவோ தனியா நடக்கும், குரூப் 4 தனியா நடக்கும். ஆனா என்ன பண்ணாங்க அப்படின்னா, சம் இயர்ஸ் முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, ரெண்டு எக்ஸாமையும் மெர்ஜி பண்ணிட்டாங்க. ஓகே, மெர்ஜி பண்ணிட்டாங்க, குரூப் 4 விஓ ரெண்டையும் ஒரே எக்ஸாம கண்டக்ட் பண்றாங்க. அப்ப எப்படி சொல்ல, அவனுக்கு அந்த விஷயங்கள் தான் படிப்போம் அப்படின்னா, விஓ எக்ஸாம் யாரெல்லாம் பாஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு ஸ்பெஷலா ட்ரைனிங் கொடுத்தாங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா, அப்போ இது ஒரு லாஸ் வந்தது. என்ன லாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனித்தனியா எக்ஸாம் குரூப் 4 முடியாதவ விஏஓட பாஸ் பண்ணிக்குவோம் படிச்சு. அப்போ இப்ப இந்த மாதிரி எல்லாமே ரெண்டையும் மெர்ஜ் பண்ணாங்களா, இது ஒரு ஒரு சைடு நெகட்டிவாவும் பாக்கலாம். அந்த மாதிரி மேபி ஏதாவது சில விஷயம் இருக்கலாம், அதை நம்ம எதிர்பார்க்க வேணாம், நம்ம நல்லதே நடக்கிற விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது ரெக்யூர்மெண்ட் ரூல்ஸ் தான் அமெண்ட் பண்ண போறாங்க. த கவர்மெண்ட் வில் கான்ஸ்டியூட் த ஹியூமன் ரிசோர்ஸ் ரிஃபார்ம் கமிட்டி, இதுதான் மனித வள சீர்திருத்த குழுவை வந்து நியமிச்சாச்சு. Which will be tasked with proposing the comprehensive roadmap. நல்லா பாருங்க, comprehensive roadmap for reforms in human resource management within 6-month period. அப்போ இந்த கமிட்டிக்கு எத்தனை மாசம் கொடுத்துருக்காங்க, 6 மந்த் கொடுத்துருக்காங்க. இதுவே ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். ஓகே, அப்போ இந்த 6 மந்த் இவங்களுக்கு டீட்டெயில்டா அனலைஸ் பண்ணுவாங்க, அப்புறம் தான் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நமக்கு ஒரு சில விஷயங்கள் தான் வந்து அமெண்ட் பண்ணுவாங்க. மேபி இந்த ப்ராசஸ் மேலும் டிலே ஆகும் ஆயிரும். ஓகேங்களா? ஆனா இது எக்ஸாம் எந்த விதம் பாதிக்காது, அதை நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? ரிசர்வேஷனோ ஜட்ஜ்மெண்ட் பாதிச்ச மாதிரி இது எக்ஸாம் எந்த விதம் பாதிக்காது. ஆனா இனிமேல் அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு இந்த இது வந்து பொருந்தும். அதனால இந்த கமிட்டி ரிப்போர்ட் பண்றது 6 மந்த்ங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு டைம் ஆகலாம், மேபி இந்த கமிட்டியோட டியூரேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். நிறைய கமிட்டி நம்மளே பார்த்துருப்போம், ஆறுமுகசாமி ஆணையத்தோட எவ்வளவு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, மேபி ஒரு 2 மந்த் ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, 2 or 3 மந்த்ஸ் மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணி திருப்பியும் என்ன மாதிரி ஒரு சில பண்ணலாம். ஆனா எனிவே இப்படி ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க, நல்லது ஒரு கமிட்டி. ஓகேங்களா? ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ்ல நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டிய விஷயங்கள் இருக்குது, நமக்கே தெரியும். ஓகேங்களா? குரூப் 2A பாத்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் எக்ஸாம் இருந்ததுன்னா இப்ப இந்த இடத்துக்கு வந்து என்ன சொல்ல, பாஸ் பண்ணி உடனே வேலைங்கிற மாதிரி போயிருந்தா, அதுக்கும் மெயின்ஸ் வச்சு அதையும் பேப்பர் அலர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது இன்டர்வியூ போயிட்டு அதுக்கப்புறம் கவுன்சிலிங் நடந்து டிலே தான் ஆகுது. அப்போ இந்த டிலே தான் வரப்படாது சொல்லிட்டு அந்த ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸை சேஞ்ச் பண்றதுக்காக இது ஒரு நல்ல விஷயமா அமைச்சிருக்காங்க. இது சேர்மன் இதெல்லாம் மெம்பர்ஸ் நம்ம அதே பார்த்துருந்தோம். ஓகேங்களா? இதுதான் இது ஒரு முக்கியமான ஒரு நியூஸாக இன்னைக்கு நம்ம பார்க்கறோம். ஓகேங்களா? எனிவே இந்த விஷயத்துல நமக்கு நல்லதா இருக்கிறது, இந்த ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்தா நல்லா இருக்கும். ஓகேங்களா? மேபி சீக்கிரமா சிபிடி எக்ஸாம் வைக்கிறது ஒரு முன்னெடுப்பாக இருக்கலாம். ஓகே, சிபிடினா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கிறது ஒரு முன்னெடுப்பாக இருக்கலாம். ஓகே, அப்படி பண்ணும் போது இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறோமே ஒரு வதந்திக்கு தான் சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, என்ன அப்படி பாத்தீங்கன்னா, எது எது தொலைஞ்சு போகுது அப்படி பாத்தீங்கன்னா, ஓஎம்ஆர் வந்து தண்ணியில நினைஞ்சு போகுது, அதோட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில நிகழ்வுகளை வந்து தவிர்க்கலாம் சிபிடியா வைக்கும் போது. ஓகேவா? அது ஒரு ரூமர்ஸா இருந்தா கூட அதை நம்ப வேணாம் அப்படின்னா கூட சிபிடி அது வாய்ப்பு இல்லை. ஓகே, ஐபிபிஎஸ் எடுத்து பாருங்க, எஸ்எஸ்சி எக்ஸாம் எடுத்து பாருங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எடுத்து பாருங்க, எல்லா சிபிடி ஏன் அப்படி பாத்தீங்கன்னா அது எந்த விதமான குளறுபடியும் இல்லாம இருக்கும். ஓகே, அதனால மேபி சிபிடி கொண்டு வர்றது, எக்ஸாம் வந்து குறிப்பிட்ட காலத்துல சொன்ன காலத்துல சீக்கிரமா முடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஒரு ரிஃபார்ம்ஸா கொண்டு வந்தா நல்லாவே இருக்கும், நீங்களும் பயன்படுவீங்க. ஓகேங்களா? அதுக்கான இந்த வீடியோ தான், கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஜூம் பண்றேன், இது கொஞ்சம் நீங்க பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, பாத்துக்கோங்க. இதுதான் அந்த முக்கியமான ஒரு பேரா, இந்த பேராவை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நான் ரீட் பண்ணேன், அதில் ஏதாவது புரியல, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த இமேஜ், ஓகேங்களா? எதுவும் ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது ஒரு செய்தி குறிப்பு. எனிவே நல்லதே நடக்கும். ஓகேங்களா? எதிர்பார்க்கலாம், கண்டினியூஸாக படிச்சுடுங்க. தேங்க்யூ.